ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கோட்டையில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டாயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஹவு டு ஸ்கோர் மோர் தென் 90 மார்க் இன் கோட்டையில் கோட்டையில் எக்ஸாம் இங்கிலீஷில் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன். இதில் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து ஈஸிலி டு ஸ்கோர் 90 மார்க் இன் இங்கிலீஷ் கோட்டையில் எக்ஸாம் எப்படி நம்ம 90 மார்க்ஸ் மேலே இருக்கிறது அப்படின்னு ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி கம்பேரிசன் லெசன் பேராகிராஃப். லெசன் பேராகிராஃப் வந்து ரெண்டே ரெண்டு பேராகிராஃப் படிச்சிங்கனா போதும், ஈஸியாக 10 மார்க் எடுத்துடலாம். ஒன்லி ஜஸ்ட் 2 பேராகிராஃப். அதாவது அது பர்டிகுலராக சொல்லணும்னா சீக்களும் கம்பார்ட்மெண்ட் அண்ட் கோஸ்ட் லைக் ஐ செகண்ட் பேராகிராஃப் இந்த ரெண்டையும் படிச்சிங்கனாவே 10 மார்க். ஏன்னா 4 பேராகிராஃப் கொடுத்து ரெண்டு கேட்குறாங்க, அப்போ ரெண்டு படிச்சிங்கனா போதும், ஈஸியாக நம்ம வந்து 10 மார்க். அதுக்கப்புறம் பாயிண்ட் பேராகிராஃப்லையும் ரெண்டு பேராகிராஃப் படித்தா 10 மார்க். அதுவும் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கன்னா லைஃப் லைஃப் போயிங் பேராகிராஃபையும் கிரம்பிள் ஃபேமிலி கிரம்பிள் அதை ரெண்டையுமே கம்பேரிசன் பண்ணிங்களா இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 5 அதாவது 33-34 ஒரு கொஸ்டின் டைரெக்ட் ஆகும். 35 வந்து பிகராஸ் வச்சு கேட்பாங்க, அதை அட்டன் ஈஸியாக 10 மார்க் எடுத்துருவாங்க. இதில் வந்து 10 மார்க் ஃபஸ்ட்டு லெசன் பேராகிராஃபில் 10 மார்க், அடுத்து போயிங் பேராகிராஃபில் 10 மார்க். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எழுத போகிறோம். இதில் நம்ம கம்பெனி 8 மார்க். அப்போ எத்தனை பேரா அப்படின்னா கட்டாயம் ஒன்று எழுதுனா 3 படிக்கணும். ஏன் சார் எப்படி சார் 3 படிக்கிறதுனா, ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் 10% 6 கூட படிச்சிருக்கோம், முரண் படிக்கலாம். முரணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏஜ் மதர் கேட்டுருவாங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஃபஸ்ட்டு 3 ஐ மீன் நான் சொல்லப்படுது 10% 6 முரண் மூணு பப்ளிக் வரைக்கும் படித்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பேராக தான் படிப்போம், அது ஏஜ் மதர் அப்புறம் படித்தோம். அந்த 3 பேராக தரப்பட்டு 8 மார்க். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது ஓவரால் 28 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரி கவர் ஆகும். இந்த 3 கேட்டகரி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம எத்தனை மார்க் 28 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம 28 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது தான் வழி. அப்போ பேராகிராஃப்னு சொல்லும் போது எத்தனை பேராகிராஃப் சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி 7 பேராகிராஃப்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எத்தனை பேராகிராஃப் இருக்கும்னா 7 மட்டும் படித்தா போதும். எல்லா பேராக படிக்க வேண்டியதில் லெசனில் 2, போயிங்கில் 2, நாடிக்கையில் 3. ஸோ 7 பேராகிராஃப் 28 மார்க். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி நான் சொல்லுவது ஃபஸ்ட்டு கேட்டகரியில். அடுத்து நம்ம பார்த்து செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப். அதாவது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ரோடு மேப் வந்து கொஸ்டின் நம்பர் 28 வரக்கூடியது 2 மார்க். ஸோ ஈஸியாக கம்பேரிசன் கொஸ்டின் நம்பர் 28 அந்த பண்ணிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39 வரைக்கும் தான் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 41 வரக்கூடிய தான் நோட்டீஸ் நான் சொல்றது நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங் ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக 5 மார்க் எடுக்கலாம். இதில் 5 மார்க். அடுத்து நம்ம நம்பர் கொஸ்டின் 42 வரக்கூடியது பிக்சர் ரைட்டிங் அதாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு வந்து 5 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43 கம்பேரிசன் பண்ணும்போது நோட் மேக்கிங், அதாவது நோட் மேக்கிங் ஆர் சம்மர் ரைட்டிங். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 மார்க். ஸோ அவரால் 22 மார்க்ஸ் வந்து இதில் இருக்கு. ஸோ 22 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த 22 எதுவும் வந்து பண்ணி இந்த ரெண்டு கேட்டகரி சேர்த்து நமக்கு வந்து 50 மார்க்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்க்கில் ஈஸியாக 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேட்டகரி மட்டும் கோத்ரூ பண்ணிங்க. லெசன் பேராகிராஃப் லெசன் பேராகிராஃப்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் 29லேருந்து 32 வரைக்கும் இருக்கிறது லெசன் பேராகிராஃப். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பேராகிராஃப் வந்து 33-34 ஒரு கேட்டகரியும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 35 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் 36 பேராகிராஃப்ஸ். பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக எழுதக்கூடிய மெத்தட் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 50 மார்க் ஆச்சு. அடுத்தது என்ன சார் பண்ணுறதுனா அடுத்த கேட்டகரி ரிமைனிங் இருக்கிற கேட்டகரி ஸ்கோர் பண்ணிங்கன்னா கொஸ்டின் நம்பர் அதாவது நீங்கள் எட்டிங்கே நம்ம வந்து கொடுக்குறது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனை எப்படி சார் நம்ம பண்ண ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுனா கொஸ்டின் நம்பர் 38 இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீடைல் பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கம்பேர் பண்ணுறோம் நாடிகளுக்கு 5 மார்க். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 47 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேசேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க். அப்போ ஓவராலாக இது எத்தனை மார்க்னு சொல்லுங்கள் 13 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி 13 மார்க்ஸ். ஸோ இந்த இந்த கேட்டகரி எல்லாமே 50-63 மார்க் ரொம்ப சுலபமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது தவிர வேறு என்ன சார் அப்படின்னா ரிமைனிங் கேட்டகரி. ஸோ ரிமைனிங் கேட்டகரியில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கேட்டகரி ரிமைனிங் டாபிக்ஸ் ஆர் அதாவது ரிமைனிங் டாபிக்ஸ் அட்மெண்ட் பண்ணுவோம் 1 மார்க்.
ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 to 14. அப்போ இந்த 14 மார்க், இந்த 14 மார்க்ஸ் என்னென்ன வரும் நான் ஒன்றுனா சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக கம்பேரிசன் பண்ணலாம், ஏன்னா நம்ம 14 மார்க்கில் ஒரு ஒரு கேட்டகரிலையும் ஒரு ஒரு மார்க் தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் வந்து 1, 2, 3. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டிம்ஸ், ஆன்டிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வந்து ஒரு மார்க், ஐ மீன் 7th கொஸ்டின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், நான் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். இது வந்து கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன், அப்ரிவியேஷன் ஒரு போர்ஷன் நினைக்கிறதா 15 கட்டாயம் கேட்பாங்க அப்ரிவியேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அல்லது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வரலாம் சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க ப்ரேசர் வரும் வரும். ஸோ ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி எழுதிங்கன்னா முதல்ல ப்ரேசர் வரும் எழுதிங்க, ப்ரேசர் வரும் 10th கொஸ்டின் இல்லை 11th கொஸ்டின் சம்டைம் வந்தால் வரும். அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து 11th கொஸ்டின்ல வருது. அடுத்து கம்பேரிசன் பண்ண 12th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன், ப்ரிபோசிஷன் வந்து 12. அடுத்து இது எல்லாமே இது ரொம்ப சிம்பிள் தான், கம்பேரிசன் பாருங்க. இதுல மார்க்ஸ் இருக்கு, இதுல 3 மார்க், இது எல்லாமே 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் தான். அடுத்த கேட்டகரி என்ன சார் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எடுக்கும் போது இப்ப ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் வந்து டென்ஸ், கொஸ்டின் நம்பர் 13, இது வந்து 13 வருது. லிங்கர்ஸ் கம்பேரிசன் வந்து 14. ஸோ ஓவராலா 14 மார்க்ஸ் வந்து இதில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது தவிர வேற என்ன பேட்டர்ன் இருக்கு சார்னா ஓஎம் லெசன் 2 மார்க்ஸ், இது வந்து கொஸ்டின் நம்பர் 15 to 18 இருக்கும். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது ஓஎம் கொஸ்டின் ஆன்சர், இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 19 to 22 இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமர், கிராமரில் வாய்ஸ்லேருந்து இது வரைக்கும் 23 to 27, இதில் மார்க்கும் வச்சிருக்கும் போது இந்த கேட்டகரியில் 6 மார்க், இதில் 6 மார்க், இதில் 6 மார்க். அதுக்கப்புறம் போயம், ஐ மீன் மெமரி போயம் மெமரி போயம் 5 மார்க். ஸோ ஓவராலாக இதில் கம்பேரிசன் பண்ணும்போது 37 மார்க் இதில் கொடுத்துருப்பாங்க, 37 மார்க்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் கம்பேரிசன் பண்ணி 50 மார்க்ஸ், 50, இதில் ஒரு 13, 63, 63, 70, 70, 30, இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை முதல்ல கிளியராக நீங்கள் இதில் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், இதில் ஈஸியாக 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சார் எப்படி சொன்னால் கொஸ்டின் நம்பர் மேக்ஸிமம் மாற்றாமல் எழுதுங்க, இந்த கொஸ்டின் நம்பர் படி எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 1 முதல்ல 1 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 வந்து 14 வரைக்கும் 1 மார்க் கேட்டகரி, அதுக்கு 15 நெக்ஸ்ட் வந்து 18 வரைக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்டகரி கம்பேரிசன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 19 23 வரைக்கும், இப்போ 22 வரைக்கும் போயம் கேட்டகரி. அடுத்த கம்பேரிசன் பண்ணுவோம் கொஸ்டின் நம்பர் 23 ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ், 24 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் டைரக்ட், 25 பஞ்சுவேஷன், 26 சிங்கிள் சென்டர், 27 ரீஅரேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேர் ரோடு மேப், நெக்ஸ்ட் லெசன் பேரா போயம் பேரா ரீஅரேஞ்ச். 37, 38 ரெண்டு கேட்டகரி கொடுப்பாங்க, 38 நல்லா தெரியும், 38 அட்டன் பண்ணிங்க, 39 to 44 வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்பாட் தராங்க. நீங்கள் இந்த 4 கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 45 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் மெமரி பாயிண்ட் வரக்கூடிய தான், 46 வந்து நாடி டைல் பேர, 47 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம். எதை எங்கே எழுதுனா ஆர்டராக அப்படியே எழுதிட்டு வாங்க, கடைசியில் டைம் மேனேஜ்மெண்ட் எந்த நேரத்தில் எதை முடிக்கணும் அப்படின்றத ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டரில் இப்போ கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் இதே மாதிரி வரலாம், 9 வந்து அப்ரிவேஷன் போதும் ப்ரேசர் வர்க் கூட மாறி வரலாம், ஆனால் இதுதான் கொஸ்டின் நம்பர் 9 அப்ரிவேஷன் ப்ரேசர் வர்க் காம்பவுண்ட் வேர்டு ப்ரிபோசிஷன் நெக்ஸ்ட் வந்து கேன்சிலிங்கஸ். ஸோ இந்த கேட்டகரி தான் நமக்கு பேட்டர்ன். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு போட்டிருக்க கொஸ்டின் பேப்பர் படி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா ஷூராக 90+ 5 சென்டமே எடுக்கலாம். சென்டம் எடுக்கிறது எல்லா வழியும் சொல்லியிருக்கேன், பேரகராக நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய எல்லா லெசனுக்கும் பேரகராக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு 2 லெசன் படிச்சிங்கன்னா போதும், லெசனாக இருந்தாலும் சரி போயமாக இருந்தாலும் சரி நான் டைம் கூட 3 படிச்சுங்க. 2 மார்க்கு ஒரு ஒரு கேட்டகரியாக சொல்கிறேன் எதை நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 மார்க்கெட் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்க 2 மார்க்கை படிங்க, பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க், கிராமர் எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரியும் இந்த உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சொன்ன இந்த மெத்தடு படி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் ஷூராக வந்து நல்ல மெத்தட், யாரும் எந்த ஆர்டரும் மாற்ற வேண்டாம், உங்களுக்கு எந்த மெத்தட் ஸ்கூல் சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தட் படி எழுதுங்க. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பெட்டர் டு ரைட், அதாவது 1000 முறை படிக்கிறத விட
ஒரு முறை படிச்சு எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரையும். முதல்ல எந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுனாலே கொஸ்டின் ஆர்டர் முதல் தெளிவா தெரியும். அதுக்காக தான் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி, டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியதெல்லாம் பாஸ் பண்றது ரொம்ப எளிமையா பாஸ் பண்ணிக்கலாம், ஆனா ஸ்கோர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸ்கோர் பண்ற ஒன் மார்க் வந்து பிளே மேட்டர்னு சொல்லுவோம். அந்த ஒன் மார்க் கேட்டகரிக்கு நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் டிசில வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். இங்கிலீஷ் முடிஞ்சோன்னு நெக்ஸ்ட் வரக்கூடிய மேத்ஸ் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் இங்கிலீஷ் சேனல் மட்டும் நினைக்க வேண்டாம், எல்லா சப்ஜெக்டுக்கான சேனல் நம்ம சேனல். ஸோ உங்களுக்காகவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கோம். இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கொஸ்டின் பேட்டர் வந்து கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த கோடியல் எக்ஸாமினேஷன். ஸோ கோடியல் எக்ஸாம் முடிச்சு பேப்பர் ரிவிஷன் வந்து பார்த்தா வந்து பண்ண, அதுக்கு பின்னால மறக்காம யார் எவ்வளவு மார்க் எடுத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம் முடிஞ்சாலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா இங்கிலீஷ் மட்டும் செப்பரேட்டாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. உங்களால் முடியாது என்றால் யாராலையும் முடியாது, கட்டாயம் உங்களால் முடியும். யூ கேன் டூ இட். ஓகே, தேங்க்யூ, பாய்.